அனைவருக்கும் வணக்கம் நான் கூகுள் இந்த வீடியோவில் வந்து பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானை பற்றி தான் பார்க்க போகிறோம் அமேசான்னா அமேசானோட ஹிஸ்ட்ரி அப்புறம் பார்த்தீங்கன்னா யார் வந்து அதை உருவாக்குனா அதை பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பெட்டரான வீடியோஸ் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது தமிழ்லேயே இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பயங்கர ஹீட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அதாவது பார்த்தீங்கன்னா அமேசான்னு கிடையாது ஃப்ளிப்கார்ட் ரெண்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அமேசான் ஃப்ளிப்கார்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு அமேசான்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு காமன் மேனாக இருக்கப்ப எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் என்ன அமேசான்னா என்னென்னா ஒரு மொபைல் அப்ளிக் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஜஸ்ட் வந்து நமக்கு தேவையான பொருட்களை தேடுனா அதில் வந்து காமிக்குது அதை வந்து நம்ம ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா பைனோ கொடுத்துட்டு நம்மளோட ஆர்டர் அதாவது வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு கிளிக் பண்ணோம்னா நம்ம வீட்டுக்கே கொண்டாந்து ஒரு வாரத்தில் கொண்டாந்து கொடுத்துட்றாங்க காசு வந்து நம்ம கொடுத்ததுக்கப்புறம் பே பண்ணிக்கலாம் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஓடி கட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து கார்ட் பேமெண்ட்டை பற்றி கற்றுக்கிட்டேன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து ப்ராடக்ட்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம்ல பார்த்தீங்களா ஸோ வந்து நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டாக ஆர்டர் பண்ணுறப்ப எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப டீட்டெயிலாகவே ரிசர்ச் பண்ணேன் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் சரிங்களா ஸோ அமேசான் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமேசான் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் இ காமர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து கொரியர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா இ காமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா கொரியர் சர்வீஸ் தான் இ காமர்ஸ்ன்னு சொல்கிறாங்க அதாவது ஆன்லைனில் வந்து ஷாப்பிங் பண்ணுறதை சொல்கிறாங்க இப்போ வந்து நம்ம ஒரு எண்டில் இருந்து ஒரு வெப்சைட்டில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் சரிங்களா அப்ளிகேஷன் அது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வெப்சைட் தான் எம்பர்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை வந்து சர்ச் பண்ணி இந்த ப்ராடக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு இதை வந்து நான் பை பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே பை ப்ரெஸ் பண்ணிடுறேங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பை பட்டன் அதாவது பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க அமேசான் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் சரிங்களா செல்லர் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கேன் இதில் வந்து செல்லர் கஸ்டமரை வந்து ஃபஸ்ட் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் செல்லருக்குன்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போய் ஒரு கடைக்கு போவோம் சரிங்களா நம்ம வந்து ஒரு கடைக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறோம் ஒரு எஃப்எம் வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு அஞ்சு வருஷம் முன்னாடி சரிங்களா ஒரு பத்து வருஷம் முன்னாடி வந்து ஒரு கடைக்கு போய் நம்ம ஒரு ரேடியோ வாங்க போகிறோம் நம்ம போய் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து பார்த்து ஒர்க் பண்ணி பாட்டுக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இப்போ என்ன அப்படின்னா நீ வீட்லேயே கடை அங்கேயே இருக்கட்டும் நடுவில் வந்து நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் நான் வந்து உனக்கு வாங்கி கொடுக்குறேன்ல எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கமிஷன் கொடுத்துரு சரியா நான் அதனால் வந்து உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் சரிங்களா ஒன்றும் இல்லை அதே ரேடியோ கூட அங்கேயே தான் இருக்குது நான் வீட்லேயே தான் இருக்கேன் ஜஸ்ட் வந்து அந்த நடுவில் போயிட்டு வராங்க பார்த்திங்களா நம்ம போய்ட்டு வர்றதுக்கு பதிலாக சோம்பேறித்தனமாக வீட்டில் இருக்கும் பார்த்திங்களா இதுதான் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளஸ் உண்மையாலுமே அமேசான் ஃப்ளிப்கார்ட் வந்து இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா அதை பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சோம்பேறித்தனம் தான் இதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்லலாம் இந்த ஒரு ப்ராடக்ட் அந்த கடையிலே கிடைக்காது இல்லை கடையில் வாங்கினா சீப்பாக கிடைக்காது அங்கே அமேசானில் வாங்கினா சீப் சீப் அப்படிங்கிறது இந்த ஒரு மூணு வருஷம் தான் சீப் சரிங்களா இதுக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா பிரைஸும் அமேசான் ஆன்லைன் ப்ரைஸும் ஒன்று தான் சரிங்களா ஸோ இப்போ வாங்க வாங்க என்ன ஆகுதுன்னா அவன் வந்து ஹோல்சேலாக விற்க ஆரமிச்சாரான் ப்ராடக்டை ஸோ வந்து கம்மி ரேட்டில் விற்கிறப்ப நம்ம வந்து அழகாக ஆர்டர் பண்ணிக்கிறோம் சரிங்களா அதுதான் வித்தியாசம் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ரேடியோ வேணும் பைனோ கொடுத்துட்டேன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே பைனோ கொடுத்தது அங்கே ஆட்டோமேட்டிக்காக சர்வரில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இருக்குது பார்த்தீங்களா அவருக்கு வந்து ஒரு மெசேஜ் எஸ்எம்எஸ் வந்துடும் சரிங்களா எஸ்எம்எஸ் இல்லைன்னா அமேசான் ஆப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் அதாவது செல்லர்னு ஒரு ஆப் இருக்குது நம்ம வந்து பை பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா அமேசான் ஆப் யூஸ் பண்ணுறோம் பட் பார்த்தீங்கன்னா செல் செல்லர் அதாவது பொருள் விற்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க பார்த்தீங்கன்னா அதை கடை கடைக்காரர் அவர் என்ன பண்ணுவார்னா அவர் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்குவார் அந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அமேசானில் அவைலபிளாக இருக்குது அந்த ஆப் என்ன பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அமேசான் செல்லர் சர்வீஸ் சரிங்களா அதுதான் அந்த அப்ளிகேஷன் நேம் அதோட உங்களுக்கு அந்த லிங்க் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அந்த பிளே ஸ்டோர் லிங்க் சரிங்களா நீங்கள் வந்து அதில் பார்த்துக்கலாம் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம இங்கே பை நோ கொடுத்த உடனே அங்கே பார்த்தீங்கன்னா யுவர் யூ யுவர் கஸ்டமர் ஆர்டர்டிய ப்ராடக்ட் அப்படின்னு அவங்க வந்து எஸ்எம்எஸ் வந்துடும் சரிங்களா அது உள்ளே போனோன்னே என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அதிலே வந்துடும் அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே வந்து அந்த ஒரு ரேடியோ எடுத்துக்குவாங்க எடுத்துகிட்டு இப்போ வந்து வெறும் ரேடியோ மட்டும் கையில் கொடுத்து விட முடியாது ஏன்னா வந்து ஷிப்பிங்கில் வந்து அதாவது கொண்டு போகிறப்ப ஏதாச்சும் ஒரு டேமேஜ் ஆகலாம் ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஃபஸ்ட்டு வந்து பேக் பண்ணணும் சரிங்களா அதை பேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அமேசான்லேயே அமேசான் பாக்ஸை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க நல்லா புரிஞ்சுங்க இது ஒரு பெரிய பிஸ்னஸ் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவர் பாக்ஸ் தேவைப்படுதா இவருக்கு பாக்ஸ்க்கு என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே தான் தேடுவார் சரிங்களா அமேசானில் போயிட்டு அமேசான் பாக்ஸ் அமேசான் டேப் அமேசான் கவர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள் நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கள் நம்ம எந்தெந்த பொருளையும் சர்ச் பண்ணுறோம் பட்லாம் இதுவும் இருக்குது சரிங்களா நீங்கள் வந்து அமேசானில் அமேசான் பாக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன் அந்த அமேசான் பாக்ஸோட லிங்க் டேப்போட லிங்க் எல்லாமே கொடுக்குறேன் நீங்கள் பாருங்களேன் நம்ம வந்து அந்த ஒரு ப்ரா ப்ராடக்ட்டை வாங்கிட்டு பொட்டி வந்து பிரித்து மேயிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா டேப் பிடிங்க எறிகிறோம் பட் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பிரைஸ் உண்மையிலேயுமே அது ஃப்ரீயாக யாருக்குமே கிடைக்கல அந்த செல்லர் இருக்காங்க பார்த்தீங்களா கடைக்காரர் அவருமே பார்த்தீங்கன்னா அந்த டேப்பை வந்து விலைக்கு தான் வாங்குவார் ஸோ வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ்க்குள்ளே அதை வச்சு டேப் பண்ணிடுவார் அமேசான் டேப் அதுவுமே காஸ்ட்லி தான் சரிங்களா கட் பண்ணிடுவார் கட் பண்ணிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஆர்டர் பண்ணியிருந்த அதாவது எஸ்எம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைக்காரருக்கு கூடயே ஒரு மெசேஜ் வந்திருக்கும் நீங்கள் அதிகபட்சம் இதுக்கு வந்து ஒரு நாள் தான் டைம் எடுக்கணும் ரெண்டு நாள் தான் டைம் எடுக்கணும் அதிகபட்சம் மூணு நாள் தான் டைம் எடுக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் டைம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிவிடும் சொல்லுவாங்க சரிங்களா கேன்சல் பண்ணுறது அப்படின்னா என்னன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா வெயிட்டிங் ஃபார் டிஸ்பேச் அப்படின்னு இருக்கும் சரிங்களா நீங்கள் பார்த்து திருப்பிங்கன்னு நினைக்கிறேன் இல்லைனா நாட் எட் டிஸ்பேச் அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கடைக்காரர் வந்து பேக் பண்ணல பாக்ஸில் பேக் பண்ணலன்னு அர்த்தம் சரிங்களா பேக் பண்ணிட்டார் அப்படின்னா ஒன்ஸ் வந்து அவர் வந்து அவரோட செல்லர் ஆப்லேருந்து அப்டேட் பண்ணிடுவார் பேக்கேஜ் வந்து டிஸ்பேச் பண்ணியாச்சு அப்படின்னு டிஸ்பேச் பண்ணியாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அமேசான் டெலிவரி ஏஜென்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஏஜென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் போகும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சரிங்களா அவங்களோட வீட்டு அட்ரஸ் போட்டிருக்கோம் இந்த அட்ரஸுக்கு போய்ட்டு இந்த ப்ராடக்ட் வந்து எடுக்கணும் பிக்கப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெடியூல் ஆயிரும் ஆட்டோமெட்டிக்காக இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் ரிட்டன் போடுறோம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஷெடியூல் ஆயிடும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு போயிடுவாங்க சரிங்களா செல்ல இருந்து அந்த ப்ராடக்ட் அதாவது பார்த்தீங்கன்னா கவர் போட்டு இருக்கும் சரிங்களா வாங்கிட்டு போயிடுவாங்க ஸோ வந்து வாங்கிட்டு போயிட்டு அந்த ஒரு டெலிவரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஏஜென்ட் ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸில் உட்காந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அமேசானில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிப் மாதிரி ஆட்டோமேட்டிக்கே ஜென்ரேட் ஆகிடும் சரிங்களா ஒரு ஒரு ஸ்லிப் மாதிரி ஜென்ரேட் நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன் அமேசான் பாக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் ஒட்டி இருப்பாங்க நான் உள்ளே இருக்கிறத சொல்ல ஒட்டி இருப்பாங்க மேலே சரிங்களா மேலே இருப்பாங்க அந்த இன்வாய்ஸ் தான் சொல்கிறேன் அந்த இன்வாய்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும் அந்த ஸ்டிக்கர் எடுத்து அந்த இன்வாய்ஸ் வந்து மேலே ஒட்டிடுவாங்க சரிங்களா ஒட்டினோன்னே அதில் என்னென்ன இருக்கும்னு நல்லா புரிஞ்சுக்குங்க ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ் இருக்கும் சரிங்களா ஃப்ரம் அட்ரஸ் என்னன்னா அந்த செல்லரோட அட்ரஸ் இருக்கும் அந்த கடைக்காரரோட அட்ரஸ் டூ அட்ரஸ் வந்து நம்மளோட கஸ்டமரோட நம்ம சரிங்களா கஸ்டமருங்கிறது நம்ம நம்மளோட அட்ரஸ் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஜஸ்ட் வந்து அந்த டேப்பை ஒட்டிடுறாங்க அதுக்கப்புறம் அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிராவல் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா இப்போ என்னன்னா இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு அட்ரஸ் வரைக்கும் வீட்டு ரீச் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் ஷெட்யூல் போட்டுருவாங்க சரிங்களா இந்த அடுத்தது அடுத்தது பிக்கப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக போட்டுருவாங்க அந்த டேப் ஒட்டினோடனே ஒரு ஸ்கேனர் வச்சு ஸ்கேன் பண்ணுவாங்க சரிங்களா அந்த டேப் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேனர் வச்சிருப்பாங்க அந்த ஸ்கேனர் வச்சு டே ஸ்கேன் பண்ண உடனே என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அரைவிங் டேட் ஃபிக்ஸ் ஆகிடும் சரிங்களா அரைவிங் மண்டே அரைவிங் டியூஸ்டே அந்த மாதிரி வந்து டேட் வந்து நமக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க நம்ம அமேசான் ஆப்பில் ஸோ வந்து அது போய்கிட்டே இருக்கும் சரிங்களா உங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நியர்பை ஹப் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ளிப்கார்ட்னு ஹப்னு சொல்லுவாங்க அமேசான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி அதாவது ஏஜென்ட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா அதுக்கும் முந்தின ஸ்டாப் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ நான் இருக்கக்கூடிய பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்கேன் ஸோ வந்து பக்கத்தில் வந்து சேலமாக சேலத்தில் தான் பார்த்தீங்கன்னா மெயினாக இருக்கக்கூடியது எல்லாமே அங்கே தான் வந்து பிரியும் சரிங்களா ஒரு பெரிய கண்டெய்னர் ட்ரக்கில் தான் பார்த்தீங்கன்னா வரும் சரிங்களா வந்த உடனே என்ன பண்ணுவாங்க அந்த ட்ரக்கில் வந்துருது பார்த்தீங்களா ட்ரக்கு வந்தோடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து பாக்ஸ் வச்சுக்குவாங்க சரிங்களா ஒரு பத்து பாக்ஸ் லைனாக வந்து பெரிய பெரிய பாக்ஸ் நான் சின்னதில் ஒரு ஒரு பெரிய கண்டெய்னர் மாதிரி வெளியே லாரிக்கு பின்னாடி வச்சுருவாங்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளே ஒரு பத்து பேர் போய் ஒவ்வொரு பார்சலையும் எடுத்து எடுத்து பின்கோடை தான் படிப்பாங்க சரிங்களா உங்கள் அட்ரஸ் எதுவுமே பார்க்க மாட்டாங்க அதெல்லாம் தான் சொல்கிறாங்க அமேசானை பொறுத்த வரைக்கும் கரெக்டான பின்கோடு இருக்கும் சரிங்களா பின்கோடை பார்த்துட்டு கடைசி மூணு நம்பர் பார்த்துக்குவாங்க பார்த்துட்டு எந்த ஒரு ஓகே இப்படியா தூக்கி போடு இப்படியா தூக்கி போடு மொபைல் எல்லாமே அப்படி தான் தூக்கி போடுவாங்க நம்ம தான் வந்து ஒரு மொபைல் அவ்வளோ கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுறோம் பட் அங்கெல்லாம் அப்படி கிடையாது தூக்கி தூக்கி விசுவாங்க இதனால் தான் பார்த்திங்கன்னா பாதி அமேசான் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா பாதின்னு சொல்ல முடியாது ஒரு ஹண்ட்ரடில் ஒரு சிக்ஸ் ஆர் செவன் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா டேமேஜ் அப்புறம் பார்த்திங்கன்னா டிஃபெக்டிவ் ஆகிறதுக்கு காரணம் இதுவும் ஒன்று சரிங்களா இந்த மாதிரி தூக்கி தூக்கி போடுறாங்க பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு உடனே பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் எடுத்துக்கொண்டு போய் அதாவது பார்த்திங்கன்னா சேலத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா சேலத்தில் பிரிக்கிறாங்க பிரித்ததுக்கப்புறம் அவங்க அவங்க ஒவ்வொரு ஏஜென்ட்டும் டெம்போ வச்சிருப்பாங்கல்ல அந்த கண்டெய்னரை டெம்போவில் போட்டு அவங்க அவங்க டெலிவரி சைட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துருவாங்க எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுவாங்க அதாவது இந்த லாரியிலிருந்து இறக்குனாங்க பார்த்தீங்கன்னா அப்பயே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணிடுவாங்க அந்த மிஷின் வச்சு ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஆன் த வே அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதுலேருந்து ஒரு இல்லைன்னா ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் டெலிவர் பண்ணிடுவாங்க அதுக்கு அதுதான் காரணம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருது அப்படியே பார்த்தீங்கன்னா டெம்போ வச்சு எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹப்புக்கு வந்துடுச்சு அப்படின்னா இன்றைக்கி நைட்டு வருதுன்னா காலையில் உங்களுக்கு டெலிவர் பண்ணிடுவாங்க காலையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி இல்லைன்னா ஒன் ஒன்பது மணிக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுவாங்க அதாவது டெலிவரி ஏஜென்ட் அந்த ஷாப் மாதிரி வச்சுருப்பாங்க சரிங்களா ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அதையும் பாருங்கள் எப்படியெல்லாம் யோசிச்சிருக்கான் பாருங்கள் ஒருத்தன் பயங்கரமாக யோசிச்சிருக்கான் சரிங்களா அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்பட்ட ஒரு அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் இருக்குது எப்படிதெல்லாம் இனிஷியல் பண்ணது ஒருத்தர் தான் நான் அதான் சொல்கிறேன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசான் பார்த்தீங்கன்னா அமேசான் ஜாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப் ஜா இல்லை டெலிவரியான்னு தெரியல அந்த ஆப்போட லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த ஆப்பில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எனக்கு வந்து நான் இப்போ வீட்டில் சும்மா இருக்கேன் எனக்கு வந்து அமேசானில் ஏதாச்சும் ஒரு ஜாப் வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் போய் உங்க அட்ரஸ் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அமேசானில் பார்த்தீங்கன்னா டெலிவரி பாயை ஒர்க் பண்ணலாம் டெலிவரி பாயா அதில் வந்து நீங்கள் சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பக்கத்தில் இருக்க ஹபுக்கு நோட்டிஃபிகேஷன் போய் நீங்கள் ரெண்டு பேர் கனெக்ட் ஆகிடுவீங்க ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு பத்து பேர் கனெக்ட் ஆகிட்டாங்கன்னா டெய்லியும் காலேஜ் காலையில் ஒம்பது மணிக்கு போயிட்டு பார்சல் எடுத்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் டெலிவர் பண்ணுவாங்க அதுதான் அவங்களோட வேலை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா பார்சல் எடுத்துகிட்டு உடனே ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அரைவிங் டுடே நைன் பிஎம் அந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அவர் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து டெலிவர் பண்ணிவிடுவார் இவ்வளோ தாங்க கான்செப்ட் ரிட்டன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் நீங்கள் கொடுக்குற ப்ராடக்ட் இதே தான் அதாவது பார்த்திங்கன்னா செல்லர்கிட்டருந்து ஒரு டிஸ்பேச் சார்ஜ் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் ப்ராடக்ட் வாங்குறாங்க அந்த புது இன்வாய்ஸ் ஓட்டுறாங்க மறுபடியும் அவங்கள ஒரு அவங்க வந்து ஆயிடுறாங்க நம்ம செல்லராயிரும் சரிங்களா அவ்வளோதான் இதுதான் பார்த்தீங்கன்னா அமேசான் ஒர்க்கிங் ஆகிற ஸ்டைல் ஸோ வந்து இதில் அமேசானுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கு மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா பெனிஃபி அதாவது ப்ராஃபிட் வச்சுக்கிட்டு தான் பார்த்திங்கன்னா அமேசான்னு ஒரு ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுவாங்க ஓகே இந்த வீடியோ வந்து அமேசானை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிட்டேன் நினைக்கிறேன் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் அதாவது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அதையும் சேர்த்து சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூட இருக்க அந்த பெல் ஐக்கான் இருக்குல்ல அதையும் பிரஸ் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ பீஸா yeah